ஜோதிட குருகுலம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் இதயம் கணிந்த வணக்கங்கள் அனைவருக்கும் இர இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டு புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதலில் வந்து லக்கணம் அதற்கு முன்னாடி இப்பொழுது தான் நம்மளோட சேனலை வந்து நீங்கள் பா முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் அதற்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேஷ ராசிக்காரர்கள் மேஷ லக்கணக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா கள்ளமில்லாத மனதருடையவர்கள் வந்து இந்த மேஷ ராசிக்காரர்கள் தான் இப்போ வந்து ஒரு தொழில் புரிகிறார் அப்படி ஒரு மேஷ லக்கணக்காரர் மேஷ ராசிக்காரர் தொழில் புரிகிறாருன்னு பார்த்துக்கோங்களேன் அதில் ஐந்து பேர் வந்து நம்பிக்கை துரோகிகளாகவும் ஐந்து பேர் மட்டும்தான் விசுவாசிகளாக இருக்கும் அப்படி வந்து ரொம்ப கவனமாக தொழிலை செலுத்துகிற ஒரு ராசிக்காரர் ஒரு ராசிக்கு சொந்தக்காரர் தான் இந்த மேஷ லக்கணக்காரர் மேஷ ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம் சரி சென்ற வருடம் எப்படி தான் போணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சென்ற ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு சின்ன குழந்தைய கேட்டால் கூட சொல்லும் படாத அண்ட சராசரம் எல்லாத்தையும் வந்து இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த கொரோனா அப்படின்ற ஒரு வந்து நோய் வந்து பாடாக படுத்திருச்சு அதனால் அதை பற்றி நம்ம பேசவே தேவையில்லை சரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்பாடா எப்படி தான் இருக்குங்க அப்படின்னு பார்த்தாக்க ஒரே குஷி தான் மேசராசிக்காரவர்களுக்கு அதாவது பத்தாம் இடத்தில் அதாவது பத்தாம் ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் உரிய குரு பகவான் பத்தாம் இடத்தில் வந்து அமர்ந்துருக்கார் ஜங்குன்னு மகரத்தில் அது வந்து ரொம்ப சிறப்பான ஸ்தானங்க அது மட்டும் இல்லை ஒன்பது பன்னெண்டுக்குரிய குரு பத்தாம் அதிபதி சனியோடு உட்காரும் பொழுது பார்த்திங்கன்னாக்க தர்ம கர்மாதிபதி யோகத்தை நமக்கு அள்ளித்தர்றாரு அதாவது தொழில் வந்து ஓஹோன்னு இதுவரையும் என்ன பண்ணியிருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபது ஃபுல்லாக கடன் 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 தொழிலை விரிவுபடுத்துகிறேன் கடன் தொழிலை விரிவுபடுத்துகிறேன் கடன் கடன் சுமை கடன் சுமைன்னு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரிலீஃப் ஆக போகிறாங்க சரி அப்போ எப்போ தான் அந்த ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னாக்க இன்னும் இவ்வளோ நாள் பொறுத்துட்டிங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு மந்த்து பொறுத்துக்கோங்க அது என்ன ரெண்டு மன்த்துன்னா டிசம்பர் இருபது சாரி மார்ச் இருபத்தி ஒன்று முதல் நவம்பர் இருபத்தி ஒன்று வரை இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு வந்து இந்த வருடத்தில் பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் எது இந்த மார்ச் இருபத்தி ஒன்று முதல் நவம்பர் இருபத்தி ஒன்று வரைந்தான் வந்து காலகட்டத்தில் பொற்காலம் இதை வந்து நல்லாவே குறித்து வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துடும் பிரச்சனையாக தீர்ந்துடும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனையாக தீர்ந்துடும் அது மட்டும் இல்லை திருமணம் ஆகாத சகோதர சகோதரிகள் திருமணமாகும் வீடு கட்டி பாதியிலே நிற்கிறவங்களாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணி வந்து கிரகப்பிரவேசம் பண்ணிடுவாங்க அளவுக்கு வந்து ஒரு பிரமாதமான சூழ்நிலையை வந்து நமக்கு கிரகநிலைகள் கொடுத்துருக்கு இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு அது மட்டும் இல்லை தொழிலெலாம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா காசுமே இல்லை காசு வந்து கொட்டிக்கிற நேரம் இது தான் ஒரே குதூகலமாக தான் இருக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலனை தாங்க இங்கே இந்த மேஷல ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு கட்டுறது அதெல்லாம் தள்ளி போனது அப்படின்லாம் இந்த வருஷத்தில் நடக்கும் ஒரே ஒரு மேஷலக்கனா மேச ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா கிரகநிலையை பொறுத்து இந்த கேது பகவான் கிரகநிலையை பொறுத்து இந்த வருடம் சிறு சிறு நோய்வாய்பறாப்பிலையும் மருத்துவ செலவுகளும் ஆகும் அதுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பரிகாரம் இருக்குங்க செவ்வாய் இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் தியானத்தில் இருந்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு வந்து எல்லாமே சகல சௌபாக்கியத்தோடு அமையுங்க இந்த ஆண்டு மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும் மேலும் அடுத்த வாரம் வேறொரு ராசியை பற்றி நாம் அலசி பார்ப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது பவித்ரா சுவாமிநாதன்